இந்த நாட்களில் வந்து நிறைய ஊழியர்கள் ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்கின்ற ஊழியங்களாக தங்களை அடையாளப்படுத்தி கொள்கிறது நாங்கள் ஜனங்களுக்காக பரிதவிக்கிறோம் நாங்கள் ஜனங்களுக்காக பரிதாபம் கொள்ளுகிறோம் நாங்கள் ஜனங்களுக்காக மனதுருகிறோம் இது மனதுருக்கத்தின் ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காக பரிதவித்து ஊழியம் செய்கிறது போல் இதையே தங்களுடைய ஊழியத்தினுடைய இலக்காக வைத்து செயல்படுகிறார்கள் ஆனால் கண்ணீர் துடைக்கிறதுக்குள்ள உண்மையிலேயே இவர்கள் விருப்பமாக இருந்தால் ஏதோ கூடி வருகிற மக்களுக்கு ஆகாரின் கண்ணீரையும் அன்னாளின் கண்ணீரையும் தாவிதனுடைய கண்ணீரையும் இந்த மாதிரி ஒரு சில பைபிள் கேரக்டர்ஸுடைய கண்ணீரையும் சுட்டி காட்டி அவங்களுக்கு ஆண்டொரு கண்ணீரை துடைச்சார் உங்கள் கண்ணீரையும் துடைப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறதுனால ஒரு விஷயம் நடக்காது வேதாகம காலங்களில் கண்ணீர் விட்ட மக்களுடைய அந்த அந்த சம்பவங்களை மட்டும் சொல்கிறதுனால இவங்களுடைய கண்ணீர் போயிடாது உண்மையிலேயே கண்ணீர் விடுகிறவர்களை குறித்து கவலைப்படுகிறவர்களாக ஊழியக்காரங்க இருந்தால் வெறும் சுய பரிதாபத்தை மட்டும் தூண்டிவிட்டு போகக்கூடாது பல ஊழியக்காரங்க வந்து ஏறக்குறைய நடித்து காட்டுகிறது போல தான் ஜனங்களுக்காக பரிதவித்து காட்டுகிற அழுகிற கண்ணீர் விடுகிற அவர்களை அவர்களுடைய மனசில் ஒரு பரிதாபம் உருவாக்குற செல்ஃப் பிட்டின்னு சொல்லுவாங்க ஜனங்கள் சில நேரத்தில் அவங்க கஷ்டம் பிரச்சனையை கூட மறந்துருப்பாங்க இந்த போதலை அதே ஞாபகப்படுத்தி அதை வந்து சினிமாத்தனமாக வர்ணித்து பேசி ரொம்ப வந்து நாடக ரீதியாக வர்ணித்து அவங்களுக்குள்ள ஒரு உணர்ச்சி உருவாக்கி விட்ருவாங்க ஆனால் உண்மையிலேயே கண்ணீர் துடைக்கிற ஊழியம்னு சொன்னால் நீங்கள் தற்காலிகமாக கண்ணீர் துடைக்கக்கூடாது கொஞ்சம் ஆறுதலான வார்த்தைகளை பேசி ஆண்டோர்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி நம்பிக்கை வார்த்தை கொடுத்து தற்காலிகமாக கண்ணீர் துடைக்கிற ஊழியமாக இருக்கக்கூடாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஒரு காலகட்டத்தில் திருவான ஜனங்கள் தமிழிடத்தில் வருகிறத பார்த்து அவர்களுக்காக மனதுருகினான்னு பார்க்குறோம் ஆனால் மார்க்கு ஆறாம் மத்தியத்தினுடைய முப்பத்தி நான்கு வசனத்தினி வாஸ்து பார்த்தீங்கன்னா மனதுருகின பிறகு என்ன செஞ்சார் நாம் என்ன பண்ணுறோம் மனது அதாவது அவர்களுடைய கண்ணீர் கவரில் பார்த்து கலங்காதே திகையாதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் கர்த்தரை உண்டு விலக மாட்டார் எல்லார் மத்தியும் அற்பமாக எண்ணப்படுகிறாய் ஆண்டவர் உன்னை மேமையாக மாற்றுவார் இந்த மாதிரி சொல்லி அதாவது தற்காலிகமான ஒரு இமோஷனல் ஸ்டேட் ஆஃப் மைண்டு கூட அவங்களை கொண்டு போகிறோம் ஆனால் ஆண்டவர்கள் என்ன செய்கிற பாருங்கள் ஏசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்களில் மனதுருகி அநேக காரியங்களை அவர்கள் உபதேசிக்க தொடங்கினார் போதகர் உண்மையிலேயே கண்ணீர் துடைக்கிறதுல கவனமாக இருந்தால் ஜனங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் அவளை குறித்து அக்கறை இருந்தா மேடையில் வந்து கண்ணீர் விடுகிறது போல நடித்து காட்டுகிறதோ இமோஷனலாக பேசுறதோ அழுது காண்பிக்கிறதில்ல முதலாவது அவருடைய கண்ணீருக்கு காரணங்கள் என்ன பல நேரங்களில் அநேகருடைய வாழ்வியினுடைய கண்ணீருக்கு காரணம் என்ன தெரியுமா ஒன்று அவர்கள் பாவத்தினுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரல தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்குரிய வழிகளில் நடக்கலை கர்த்தருடைய ஐக்கியத்தில் அவர்கள் இல்லை அதனால் இந்த உலகத்தில் அநேகருக்கு ஏற்படுது போல் கண்ணீரும் கவலைகளும் அவருடைய வாழ்க்கையில் வந்து தீர்வுகள் ஏற்படவில்லை கண்ணீர் எல்லாருக்கும் வரும் ஆனால் தேர்மஸ்வீட் சொல்யூஷன் இப்போ ஊழியக்காரர்கள் கண்ணீர் விட்டு வருகிறவளை எல்லாரும் பார்த்து கர்த்தர் உங்களுக்காக மனதுருக்குறார் அப்படி சொல்லி கலங்காது திகையாதுன்னு சொன்னால் போதுமா அவருடைய கண்ணீர்களுக்கு காரணம் என்ன அப்போ அவர்களை ஒரு சரியான ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளே கொண்டு போகணும் கர்த்தருடைய உறவுக்குள்ளே கொண்டு போகணும் அவர்கள் தங்களுடைய தவறுகளை உணர்வதற்கு நீங்கள் போதிக்க வேண்டும் அனைவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் என்ன எதிர்ச்சியாக வந்ததா இல்லை தங்களுடைய வாழ்க்கையின் பின்னால் இருக்கிற தவறுகள் தேவனை சார்ந்து வாழாமை சுயத்தின் அடிப்படையில் வாழ்வது உலகத்திற்கு ஏற்றபடி வாழ்வது தங்களுடைய சுபாவங்களுக்கு ஏற்றபடி வாழ்வது தேவனை மையப்படுத்தி வாழ இவைகளுடைய விளைவு தான் அனைகளுடைய வாழ்க்கையில் கண்ணீர் அப்போ தான் அந்த வசன சொல்லுவோம் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் அவள் இருக்கிறாங்க இவர்கள் சரியாக வழிநடத்தப்படாத காரணத்தினால் அவளுக்கு கண்ணீர் அதுக்கு அவர் போதிக்க ஆரம்பித்தார் இன்றைக்கி போதிக்க இல்லையே நாம் வந்து நீங்கள் கலங்காது திகையாத அப்படி சொல்கிறதுலையே அவங்களுக்கு கண்ணீரை போக்க விரும்புகிறோம் இது தற்காலிகம் தான் நிறைய பேர் வந்து நிறைய கூட்டங்கள் போல் பார்த்திங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே வந்து தான் கண்ணீரை தொடச்சிக்கிட்டாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்து கண்ணீரை தொடச்சிக்கிட்டாங்க இப்பவும் கண்ணீரை துடைக்கிறான் வருகிற பொழுதெல்லாம் ஊழியர்கள் கண்ணீரை துடைத்துக்கொள் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் அப்போ அங்கே கண்ணீர் துடைக்கிற ஊழியத்தை நாங்கள் பண்ணுறோம் கண்ணீர் துடைக்கிற ஊழியமாக இருந்தால் உண்மையில் ஜனங்கள் பாவத்தை விட்டு வெளியே வந்து தேவ உறவுடன் வாழ்ந்து தேவ வழிகள் நடந்து அந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்கு போகிறீங்க இடம் அப்பொழுதான் அப்படியே கண்ணீர் நிற்கும் இல்லைன்னா நீங்கள் வருகிற பொழுதுலாம் இமோஷனலாக பேசி அவங்களுக்குள்ள பரிதாபத்தை உருவாக்கி எப்பொழுதுமே ஆகாரின் கண்ணீரையும் தாவிதின் கண்ணீரையும் கண்ணீரை துருத்தியில் வைக்கிற கதைகளையுமே சொல்லி சொல்லி தற்காலிகமான ஒரு ஆறுதலை கொடுப்பீங்க அவங்களுடைய கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அவங்க ஒவ்வொரு முறை இந்த கூட்டங்களும் போயிட்டே இருப்பேன் ஏன்னா வாழ்க்கையில் கண்ணீர் ஒரு கண்டினியூஸாக தொடர்கதையாக இருக்குது போய் போய் தொடச்சு தொடைத்து போய் போய் தொடைத்து கொண்டு வரவளும் ஆனால் கண்ணீர் நிற்பதற்கு கருத்தரை வழிகாட்ட வேண்டும் எப்பொழுதும் கண்ணீரை துடைக்கிற ஒரு கருத்தராக மட்டுமல்ல கண்ணீரை மாற்றுகிற கருத்தரையும் நாம் காண்பிக்கணும் அப்படி என்றால் அடிப்படை சக்திகள் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் அடிப்படை உண்மைகள் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் இந்திய பிரச்சனை என்னவென்றால் கண்ணீரை துடைக்கிற ஊழியங்கள் என்று சொல்லிக் கொள்கிற பல ஊழியங்கள் ஜனங்களுடைய துன்பங்களுக்காக பரிதவிக்கிற ஊழியர்கள் சொல்லிக்கொள்ள பல ஊழியர்கள் உண்மையில் கண்ணீரை துடைக்கிற ஊழியங்கள் அல்ல கண்ணீரை வைத்து பிழைக்கிற ஊழியங்கள் இவர்கள் ஜனங்களுடைய துன்பங்களையும் த ஜனங்களுடைய வறுமைகளையும் ஜனங்களுடைய பரிதபிக்கப்படத்தக்க நிலைமைகளையும் ஜனங்களுடைய கஷ்டங்களையுமே மூலதனமாக வைத்தாத அவர்களுடைய நிலைமையை இவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு எப்பொழுதுமே வந்து நாங்கள் கண்ணீர் துடைக்க வருகிறோம் நாங்கள் கலங்காரர்கள் சொல்லவர்கள் சொல்லி அவர்களை அவர்களுடைய அந்த துன்ப சூழலையும் இவர்கள் பயன்படுத்தி அவர்களுக்கு ஒரு போலியான் ஆறுதலை கொடுத்து போலியான் நம்பிக்கை கொடுத்து தொடர்ந்து அவர்கள் மூலம் பலன் பெற்றுக்கொள்கிறார்கள் இன்றைக்கு பெரும்பாலான ஊழியங்களை கவனித்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஜபக்கூட்ட ஒரு செயல்பட அதிகமாக இருக்கும் ஜப பங்காளர் திட்டம் ஜப மலைகள் ஜப பேளைகள் ஜப வாசல்கள் எல்லாவற்றுக்கும் ஜபங்களைத்தான் அவங்களை கொண்டு வருகிறாள் ஏன்னால் இந்த ஜனங்கள் இவர்கள் நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க இவங்க ஜெபம் பண்ணி நமக்கு கண்ணீர் போகும் கவலை போகும்னு இந்த ஜபக்கூட்டங்களுக்கு வரணும் இந்த ஜ பங்காளர் திட்டங்களுக்குள்ளேயே வரணும் இந்த ஜப மலைகளுக்கே வரணும் இந்த ஜப வாசலுக்கே வரணும் அப்போ நீங்கள் ஜப சேவை செய்கிறீங்க ஆனால் வேதாகமும் கூறு சத்திய சேவை எங்கள் ஊழியின் ஜப ஊழியம் ஜனங்களுக்காக ஜபிக்கிறதுனா கர்த்தரை அறியாத மக்களை ஜெபிக்கணும் ஆனால் தொடர்ந்து அந்த மக்கள் கர்த்தருக்குள் வருவதற்கு நீங்கள் சத்தியத்தை போதிக்கணுமே இந்த எத்தனை ஊழிய ஸ்தாபனங்கள் சத்தியத்தை போதிக்கிறதுக்கு விசேஷமான செயல்பாடுகள் உருவாக்கி இருக்கிறது எல்லாருமே எங்கள் ஜெப கூட்டத்துக்கு வாங்க எங்கள் உபவாச கூட்டத்துக்கு வாங்க எங்கள் ஜப பங்காள திட்டத்துக்குள்ள வாங்க எங்கள் ஜ ப்ரேயர் நெட்ஒர்க்குள்ளே வாங்க அப்படின்ட்டு ஏதாவது ஒரு தான் கொண்டு போகிறாங்க அப்போ என்ன அர்த்தம்னா இந்த கண்ணீரை பயன்படுத்தி இவள் காலம் முழுவதும் தங்களுடைய சுய ஆதாய நோக்கங்களை நிறைவேற்றி கொள்கிறார்கள் அதனுடைய விளைவாதம் இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் ஜப கோபுரங்கள் மலைகள் அப்படி பெருகி போகிற காரணம் என்னன்னு சொன்னால் ஜப சேவை ஆனால் நீங்கள் சத்திய சேவை செய்யணும் ஜனங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் விடை காண முடியாத காரணங்கள் என்ன கண்ணீர்கள் ஒருபோதும் நீங்காதபடி தொடர்கதியாக இருக்கிற காரணம் என்ன வாழ்க்கையினுடைய சூழல்களை ஒருபோதும் அவளை அமைதியை பெற முடியாதபடிக்கு சமாதானம் அடைய முடியாதபடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா கர்த்தரை மையப்படுத்தி போதிக்கணும் சத்தியத்தை சொல்லணும் உண்மையை சொல்லணும் ஜனங்களுடைய கண்ணீர்களுக்கு காரணங்களை சொல்லணும் அது நீங்கள் என்ன வழி என்று சொல்லணும் அதை விட்டுவிட்டு எப்பொழுதுமே ஜப கூட்டங்களுக்கு வந்தால் கண்ணீர் போயிடும் உபவாச கூட்டத்துக்கு வந்தால் கண்ணீர் போயிடும் அற்புத கூட்டத்துக்கு வந்தால் கண்ணீர் போயிடும் அப்படின்னு சொல்லிகிட்டே செயல்பட்டு கொண்டு தான் இது கண்ணீரை துடைக்கிற ஊழியங்கள் கிடையாது கண்ணீரை வைத்து பிழைக்கிற ஊழியங்கள் இந்த ஜனங்களுடைய துன்பங்களும் துயரங்கள் தான் இவருடைய ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்கு பின்னால் இருக்கிற விஷயங்கள் இவருடைய பிரச்சனைகளையே ஹைலைட் பண்ணி இவருடைய துன்பங்களை ஹைலைட் பண்ணி பண்ணி அவர்களுடைய துன்பமும் நீங்கள் பிரச்சனை ஆனால் இவர்களுடைய ஊழியங்கள் வளரும் அதனுடைய விளைவாக இவர்களுடைய சுய ஆதாய நோக்கங்களும் நிறைவேறும் உண்மையான கண்ணீர் துடைக்கும் ஊழியங்கள் வேத அடிப்படையிலான சத்தியங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து மக்கள் இந்த உலக பிரகாரம் வாழ்க்கையை விட்டு பாவத்தின் அடிமையின வாழ்க்கையை விட்டு கர்த்தரை மையப்படுத்தி வாழவும் கர்த்தருடைய ஐக்கியத்தில் வாழவும் கர்த்தருடைய உறவுக்குள் வாழவும் கர்த்தருடைய வழியில் நடக்கவும் கர்த்தருடைய கிருவை சார்ந்து ஜீவிக்கவும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் வெறும் ஜப கோபுரங்களையும் ஜ வாசல்களையும் மலைகளையும் உருவாக்கி கொண்டு அனைத்துக்கும் தீர்வு ஜபம்தான் என்று காண்பிக்கிற வேதம் சாராத ஒரு சிந்தனை கொண்டு போகக்கூடாது சத்தியம்தான் விடுதலையாக்கும் அப்போ மக்கள் சத்தியத்தை அறிய வேண்டும் சத்தியத்துக்குள்ளே அவளை கொண்டு செல்ல வேண்டும் சத்திய ஆவியான வருகிற பொழுது அவர்களை சகல சத்தியினராக வழி நடத்துவார் எனவே கண்ணீர் துடைக்கிற ஊழிகள் கண்ணீர் துடைக்கிற ஊழிகள் என்று சொல்லி இவைகளே ஜனங்களுடைய துன்பங்களையே நாம் வந்து நாம் நம்முடைய சுய ஆதாய நோக்கல் நிறைவேற்றுவதற்கான ஒரு வழியாக பின்பற்றுவது நலமானதல்ல கண்ணீர் துடைக்கிற ஊழியர்கள் என்றால் அதனுடைய காரணங்களை அது விலகுவதற்கு தேவையான ஆவிக்குரிய வழிகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும் வெறும் சேவைகள் நடத்துவதில் சத்திய சேவை செய்யணும் ஒரு ஜ அதாவது கொலோசிர் ஒன்றாம் மதியோட இருபத்தெட்டாம் வசனம் சொல்லுகிறபடியும் கொலோசிர் ஒன்றாம் மதியோட பத்தாம் வசனம் சொல்லுகிறபடியும் ஜனங்களை ஒரு ஆழமான ஆவிக்குரிய அனுபவத்தில் கொண்டு செல்வதற்கு எதுவான ஒரு வேத அடிப்படையான போதனை செயல்பாடுகள் எந்த ஊழியத்தில் இருக்க வேண்டும் வெறுமனே உணர்ச்சி வசப்படுத்துகிற அவர்களை மோட்டிவேட் பண்ணுகிற கொஞ்ச நேரம் அவங்கள வந்து உணர்வுபூர்வமாக அவர்களை வந்து கிளர்ச்சியடை செய்கிற இது போன்ற காரியங்களில் அடிப்படை சொல்லி கொடுக்கணும்னு அவ்விதமான செயல்பாடுகள் தான் ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்கும் மற்றவைகளெல்லாம் கண்ணீரை வைத்து பிழைக்கிற காரியங்களாகவே இருக்கும்